டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பீமா சோல். இன்றைக்கி நம்ம சேனலில் மருதமலை விலாக் தான் பார்க்க போகிறோம். எஸ், ரீசெண்டாக நான் வந்து மருதமலை விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய சேனலில் விலாக்ஸ், பெட்ஸ், சீ ஃபுட்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, எத்தனை பேர் மருதமலை விசிட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் இது வந்து செகண்ட் டைம் மருதமலை போயிருக்கும்போது எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான். ஃபஸ்ட் டைம் வந்து என் பையனுக்கு மொட்டை போடுறதுக்காக மருதமலை போயிருந்தோம். அந்த டைம்லேயே நான் வந்து வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஒரு சில கிளிப்பிங்ஸ் டெலிட் ஆனதுனால எனக்கு அந்த டைம் போஸ்ட் பண்ண முடியல. கோயம்புத்தூர்லேருந்து மருதமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். 30-40 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆயிடலாம். நாங்கள் வந்து பைக்கில் தான் போனோம், ரெண்டு டைமுமே பைக்கில் தான் போனோம். என் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய டைம் போயிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து ஒரு 4 வருஷமாக கோயம்புத்தூரில் இருக்கேன். ஆஃப்டர் லாக்டவுன் தான் நான் வந்து ரெண்டு டைம் மருதமலை விசிட் பண்ணியிருக்கேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் உண்மையை சொல்லணும்னா எனக்கே தோணுச்சு, இத்தனை வருஷம் நம்ம கோயம்புத்தூரில் இருந்திருக்கோம், ஒரு தடவை கூட நம்ம வந்து மருதமலை விசிட் பண்ணலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் முக்கியமாக பைக் லவர்ஸ்க்கெல்லாம் மருதமலை விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போகிற ரூட் வந்து டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் வளைஞ்சு வளைஞ்சு போகிற அந்த பாதை வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணலாம். அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிது. பொதுவாக நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம வந்து அந்த பாசிட்டிவிட்டியை உணர முடியும். ஸோ அதை தாண்டி எனக்கு வந்து எகைன் அண்ட் எகைன் மருதமலை விசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு கண்டிப்பாக. லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் மருதமலை விசிட் பண்ண போயிருந்தபோது நிறைய கூட்டம், கோயில் ஃபுல்லாக மக்கள் கூட்டம் நிறைஞ்சிருந்தது. பச்சை குழந்தைய வச்சுருக்கவங்க கூட ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. மழை வேறு அந்த டைம். ஸோ அந்த டைம்லேயும் அவ்வளோ பேர் கோயிலுக்கு வந்திருந்தாங்க, பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ செகண்ட் டைம் போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான பேர் தான் வந்திருந்தாங்க, நல்லா ஃப்ரீயாக இருந்தது. என் பையனுக்கு மொட்டை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மொட்டை போடுறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அதில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக மொட்டை போடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க பையனுக்கு மொட்டை போட்டுட்டு. அங்கேயே வந்து சுடுதண்ணி கிடைக்கும். ஸோ சுடுதண்ணி வாங்கி குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு புது ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு மழை வேறு பெஞ்சிட்ருந்தது. ஸோ மழை தூறிட்டு இருந்தது, அந்த மலையிலே தான் நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மழையெல்லாம் இல்லை, பட் சில்லுன்னு காற்று அடிச்சுட்டு இருந்தது. ஸோ அதனால் நல்லா இருந்தது போயிட்டு வரும்போது, வெக்கையாக இல்லாமல் நல்லா சில்லுன்னு அந்த கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. கார் பார்க் பண்ணுறது, பைக் பார்க் பண்ணுறதுலாம் வந்து ஃப்ரீ தான், டோக்கன்லாம் எதுவும் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான், நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். எங்கே இடம் இருக்கோ பார்த்து நம்ம வந்து பைக்கை பார்க் பண்ணிக்கிற வேண்டியது தான். என்ன தெரிஞ்ச பிளேஸ் மாதிரி போகுது. ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோக்கன் மாதிரி வாங்கிட்டு லாக்கர் மாதிரி வச்சுக்கலாம். பட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க டூ வீலரில் தான் செருப்பெல்லாம் கழட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து இந்த டைம் அதே மாதிரியே செருப்பை கழட்டி பைக்கு கடியில் வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. போன டைம் நாங்கள் போயிருக்கும்போது டோக்கன் வாங்கிட்டு லாக்கரில் வச்சுருந்தோம். எகைன் நாங்கள் கோயில் விட்டு வெளியே வரும்போது டோக்கன் கொடுத்துட்டு ஸ்லிப்பர்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த டைம் அது மாதிரி பண்ணாமல் வெளியவே வந்து பைக்கு கடியிலே விட்டுட்டு போயாச்சு. கோயிலுக்கு அடியிலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும், அர்ச்சனை சாமான்லாம் விற்பாங்க. பூ, மாலை, தேங்காய் பழம், ஊதுபத்தி, சூளம், விளக்கு, அந்த மாதிரி நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா வாங்கிட்டு போய்க்கலாம். பட் நாங்கள் எதுவுமே இந்த டைம் வாங்க கிடையாது. போன டைமும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வாங்கலை. ஏன்னா வந்து லாக்டவுன் முடிஞ்சு அர்ச்சனையெல்லாம் எதுவும் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு போய் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றனால நாங்கள் வந்து சும்மா போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு திருநீர் வாங்கி வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த டைமும் வந்து நாங்கள் அர்ச்சனை வாங்கலை. போன டைம் மொட்டை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு, இந்த டைமும் வந்து சும்மா போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது எல்லா ஜாமானும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என் பையன் வந்து ஆர்வமாக படி ஏறிட்டு இருந்தான். கொஞ்சம் தூரம் ஏறினா அதுக்கப்புறம் கால் வலி வந்துருச்சு. அப்புறம் தூக்கிட்டு நாங்கள் வந்து விறுவிறு நடக்க ஆரம்பிச்சிட்டோம்.
மொட்டை போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு வந்து நம்ம போயிட்டு மொட்டை போட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்றதுக்கு போகிற மாதிரி இருக்கும். குளிக்க வச்சுட்டு போன டைம் நாங்கள் வந்து அப்படி தான் பண்ணியிருந்தோம். இந்த டைம் டேரெக்டாக நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு போயிட்டோம். அங்கேயே வந்து ஆள் நிற்பாங்க நமக்கு கைட் பண்ணுறதுக்கு, ஏதாவது தெரியல அப்படின்னா கேட்டால் நமக்கு வந்து வழி காட்டுவாங்க. அண்ட் மருதமலையில் முருகன் சாமி தவிர நிறைய சாமி இருக்குது. ஒவ்வொரு சாமிக்குமே தனித்தனியாக பூஜை பண்ணுறாங்க, தனித்தனியாக வந்து சிறப்பு வழிபாடெலாம் பண்ணுறாங்க. நமக்கு வேணும்னாலும் நம்ம வந்து தனித்தனியாக சாமிக்கு வந்து விளக்கு போடுறது, தனியாக போய் அர்ச்சனை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இப்போ லாக்டவுனில் அந்த மாதிரி சிறப்பு தரிசனம் எதுவும் பண்ணுறது கிடையாது போல இருக்குது, அர்ச்சனையெல்லாம் பண்ணுறது கிடையாது போல இருக்குது. அப்புறம் சாமி பார்க்க போகிறதுக்கும் நமக்கு வந்து பொது வழி சிறப்பு வழின்னு ரெண்டு இருக்குது. பொது வழிலாம் நமக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான், மணி பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சிறப்பு வழி அப்படின்னா நம்ம வந்து 20 ரூபீஸ் நம்ம பே பண்ணி சீட்டு மாதிரி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போனோம். நாங்கள் போன டைமில் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது, பெருசாக ரஷ்ஷாலாம் இல்லை. அண்ட் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை இல்லை அர்ச்சனை இல்லைன்னு தான் எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைமும் வந்து அர்ச்சனை இல்லை, நல்ல வேலை நாங்கள் வந்து வாங்கிட்டு போகலை. என் பையனும் துருத்துருன்னு ரொம்ப ஆக்டிவாக இருந்தான், அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்தான். அவன் பின்னாடியே நானும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். கோயில் ஃபுல்லாக அங்கங்கே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருந்தாங்க, லாக்டவுன் டைமில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகிற மாதிரி. பட் செகண்ட் டைம் நாங்கள் போகும்போது அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, நிறைய பேர் வந்து மாஸ்க் போடாமலும் வந்திருந்தாங்க. மாஸ்க் போடுங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல கிடையாது, போடுறவங்க போட்டிருந்தாங்க, போடாதவங்க சும்மா ஃப்ரீயாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட்டு முருகனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாம்படி சித்தர் அப்படின்ட்டு தனியாக ஒரு இடம் இருந்தது, எல்லோரும் அங்கே இறங்கி போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து பாம்படி சித்தர் அந்த இடத்தையும் விசிட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும், அடியில் இருக்குது அந்த இடம். ஸோ அதுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். அங்கே போக போக ரொம்ப அமைதியாயிருது, யாரும் பேசுறது கிடையாது. அங்கே வந்து சுற்றி உட்காந்துருந்து யோகா மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சத்தம் இல்லாமல் சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் வெளியேறிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கே போயிருந்தோம். அப்புறம் ஈவினிங் ஒரு 6:30 மேலே கோயிலேருந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வர வழியில் இது மாதிரி பிரசாத கடையெல்லாம் இருக்குது, பொங்கல் புளியோதரை எல்லாமே 30 ரூபீஸ் தான், வேணுன்னா நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய்க்கலாம். அப்புறம் பஞ்சாமிர்தம், கல்கண்டு, ஸோ இந்த மாதிரி பிரசாத ஐட்டம்ஸ்லாம் வந்து கடை போட்டு விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேணால் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது பொங்கல் புளியோதரைலாம் வாங்கி சாப்பிட்டோம். செகண்ட் டைம் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் அங்கே வந்து பொரி கடலை இந்த மாதிரி ஐட்டங்களும் இருந்தது, பொரி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ ஒரு கடையில் வந்து காரப்பொரி அப்புறம் கடலை இதெல்லாம் வாங்கிட்டு படிக்கட்டிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வீட்டுக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொரி சிப்ஸு இது மாதிரி பொறு பொறுன்னு இருக்கிற ஐட்டம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொறிச்சு சாப்பிடுவான். ஸோ நானும் என் பையனும் அந்த படிக்கட்டிலே செட்டில் ஆகிட்டோம். ஒரு பையில் பொரியையும் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் 1/2 hour லேட் ஆயிடுச்சு, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக தான் வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 7:30 ஆயிடுச்சு. நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிது. போகும்போது வெளிச்சமாக தான் இருந்தது, கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகிட்டே இருந்தது. நாங்கள் ஒரு 6:30 அந்த மாதிரி ஈவினிங் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழா கடைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர்ஸ், டாய்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது, ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. போன டைம் போகும்போது என் பையனுக்கு வந்து ஒரு டோரா பொம்மை ஒன்று வாங்கியிருந்தோம். பட் எல்லாமே வந்து காஸ்ட்லி தான். நம்ம நினைப்போம் இந்த மாதிரி கோயில் ஓரங்களில் வந்து சீப்பாக கிடைக்கும், நிறைய ஐட்டம்ஸ் நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் வந்து நார்மலாக கிடைக்கிற ஷாப்ஸில் வந்து நமக்கு கிடைக்கிற ரேட்டை விட அதிகமாக தான் ரேட்டு இருக்கும். நான் வாங்கின வரைக்கும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து பார்த்ததும் நமக்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். பட் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருந்தது. எதுவுமே வந்து இப்போ நார்மலாக ஷாப்பில் கிடைக்கிற ஒரு 40 ருபீஸ் திங்ஸ் கூட இங்கே வந்து 80 ருபீஸ், 60 ருபீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் விற்றுட்ருந்தாங்க. ஸோ முன்னாடி நாங்கள் போகும்போதே விலையெல்லாம் கேட்டுட்டு நிறைய வாங்கலை. அதனால் இந்த டைமும் வந்து நம்ம போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அப்படியே ஸ்லோவாக நாங்கள் வந்து சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எனக்கு வந்து எங்கே வெளியே போனாலுமே கண்டிப்பாக காஃபி குடிக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும். வீட்டில் காஃபி போட்டு குடித்தாலும் கடையில் போய் குடிக்கிற காஃபி வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஃபில்டர் காஃபி இல்லை வந்து சாக்லேட் காஃபி, ஸோ இந்த மாதிரி காஃபி வெரைட்டிஸ்லாம் எனக்கு வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். நிறைய கடைகளில் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். ஸோ அதனால் ஒரு கடையில் நாங்கள் வந்து காஃபி பணியாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 7:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த விலாக் அவ்வளோதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.